யார் அது? யார் அது? இங்க பாரு, உங்க அப்பா கொண்டு வந்தாரு. ஒன்னு கிட்டுக்கு, இன்னொன்னு உனக்கு. ஹாய் மீன். வந்துட்டியா வாழு பையா? வா. இதான் பெருசு. எனக்கு பெரிய மீன் இருக்கிட்டு நான் எடுத்து தரேன். அது பெரிய துண்டு, உன்னால அதை சாப்பிட முடியாது. பெரிய மீனா? எனக்கு இது வேண்டாம். காத்து, நீயே தானே அந்த மீன் துண்டு எடுத்த? இப்ப எதுக்காக நீ கோவப்படுற? நீ எடுத்த மீன் துண்டு தான் பெருசு. இல்ல, எனக்கு இது வேண்டாம். இது சின்ன மீன். நீ அந்த மீனை சாப்பிட்டா போதும். காது, காது எழுந்துரு. எனக்கு இது வேண்டாம். என்கிட்ட அடி வாங்க போற, எழுந்துரு. வேண்டாம். உன்னை எழுந்துருன்னு சொன்ன. வேண்டாம்னு சொல்றேன். முடியாது, எழுந்துரு, எழுந்துரு. வேண்டாம், நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. அம்மா, இந்த மீனை அக்காக்கே கொடுத்துருங்கம்மா. பாத்தியா, அவனை பார்த்து கத்துக்க. அது குடுப்பா, இந்த சாப்பிடு. திரும்ப அடம் பிடிக்காத. சரி, நான் போயிட்டு வரேன். இதா பெரிய மீன், அது சின்ன மீன். அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. அம்மா கிட்டு, என்ன? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. காது, நீ மறுபடியும் எதுக்காக அழுதுட்டு இருக்க? இந்த மீன் சின்னது, இது எனக்கு வேண்டாம். நீ கேட்டதால தான அந்த மீன் துண்டை கொடுத்தோம். மரியாதை சாப்பிடு. நான் வேண்டான்னு சொல்றேன்ல. சாப்பிடுறியா இல்லையா? நான் இங்க இருந்து போக போறேன். ஓஹோ, இங்க இருந்து போயிடுவியா? காது, இங்க வா. காது, நான் கூப்பிடுறது கேக்கலையா? மரியாதை, இங்க வா. ஓ, மீன் துண்டு எங்க எங்க போட்டு எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வான. அந்த மீன் சின்னது, எனக்கு அது வேண்டாம். இவ்ளோ என்ன பண்றதுன்னே தெரியல. போய் அந்த மீனை எடுத்துட்டு வா. காது, அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த மீனு தான் பெருசு. ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்ப நீதான் காரணமா? அவதான் என்ன ஒழுங்கு காட்டினா. போட. என்னோட மீன். அச்சச்சோ, என் மீன் எங்க? ஐயோ, அம்மா, என் மீன் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேணும், சொன்ன பேச்சு கேக்கலல்ல. நீ அடம் பிடிச்சதுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு இது. உங்க அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு.
சங்கிலியே உன்னோட நான் வரவோ, உன்னோட நான் சேர காலினில் பொன்னணிவேன், காலினில் பொன்னணிந்து உன்னோட நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோட நான் வரவோ, சேர சிறகினில் பொன்னணிவேன், சிறகினில் பொன்னணிந்து உன்னோட நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோட நான் வரவோ, நான் சேர காதினில் பொன்னணிவேன், காதினில் பொன்னணிந்து உன்னோட நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோட நான் வரவோ. கொஞ்சம் கேரட் வாங்கின. ஹாய், கேரட். அம்மா கேரட். இங்க வாங்க ரெண்டு பேரும். இங்கே இருக்கணும். அதை எடுத்து கடிக்காதீங்க, நான் ரெடி பண்ணி தரேன். அம்மா எனக்கு கேரட் ஹல்வா வேணும். அம்மா எனக்கு ஜூஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா கேரட் நம்ம வத்தல் பண்ண முடியுமா? அம்மா செய்யலாம். பப்ளூக்கு எனக்கு கேரட் பாயசம் வச்சு தரணும். எங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாலட் போதும். செய்யலாமே. ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஒவ்வொரு நாளா செஞ்சு தரேன். சரியா? சரி. இன்னைக்கு கேரட் ஹல்வா. நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். போங்க. அப்போ ஹல்வாக்கு ரெண்டு கேரட்டு, ஜூஸுக்கு மூணு, வத்தலுக்கு ஒன்று. வத்தலுக்கு பெருசா இருக்கட்டும். பாயசத்துக்கு ரெண்டு, சாலடுக்கு ஒன்று. இதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு எனக்கு ஒரு கேரட்டு, அப்புறம் மிச்சம் ஒன்று. இப்போ எத்தனை கேரட் ஆச்சு? எனக்கு தெரியல. ஐய, என்ன கணக்கு படிச்சிருக்கீங்க? மொத்தமா கூட்டி சொல்லுங்க. இன்னைக்கு கேரட் ஹல்வா, அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து வைங்க. ஒண்ணு ரெண்டு. எனக்கு ஹல்வா வேண்டாம். அப்படினா வத்தலுக்கான கேரட்டையும் எடுத்து சேர்த்து வைங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஒண்ணு ரெண்டு மூணு. அப்போ ரெண்டு ஒன்னும். நாளைக்கு நாம ஜூஸ் போடணும். ஜூஸுக்கு ரெண்டு கேரட் தேவை. நான் வச்சாச்சு. இப்போ ரெண்டு மூணு எத்தனை ஆச்சு? மூணு நாலு அஞ்சு. அஞ்சு. அம்மா இன்னைக்கு ஜூஸும் ஹல்வாவும் செய்ய போறாங்க, அப்போ எத்தனை கேரட் வேணும்? ஜூஸுக்கு ரெண்டு, ஹல்வாக்கு ரெண்டு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. ரெண்டு ரெண்டு நாலு கேரட் வேணும். குட் பாய். அப்போ வத்தலும் சேர்த்து பண்ணினா நாலும் ஒன்னும் அஞ்சு. சரியாப்பா. குட் கேர்ள். நாளைக்கு நாம பாயசம் வைக்கிறோம், அதுக்கு ரெண்டு கேரட் வேணும். இப்ப எத்தனை ஆச்சு சொல்லுங்க? ஆறு ஏழு. ஏழு. எனக்கு நாளைக்கு சாலட் வேணும். சாலட், அதுக்கு ஒரு கேரட். அப்போ ஏழு எட்டு. ஏழும் ஒன்னும் எட்டு. அம்மாவோட ஒரு கேரட்டு. எட்டும் ஒன்னும் ஒன்பது.
இனி ஒன்னு மிச்சம். அப்படின்னா மொத்தம் எத்தனை கேரட் ஆச்சு? நல்ல பிள்ளைங்க. ஏய் வைடாங்க. என்ன ஒரு பூனை குடிக்க வருது, அது என்ன கொன்னுடும். பயப்படாத, நீ உள்ள வந்துரு. நீ எங்கேயாவது ஒரு பல்லிய பாத்தியா? இல்லையே. ஆனா இங்க பல்லியோட வாசனை வருது. ஹே, நீ என்ன செய்யற? நீ தேடுற பல்லி இங்க வரல, இங்க இருந்து போயிடு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட, இந்த உதவிய நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சரி, நான் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த திருட்டு பூனை வெளியதான் இருக்கும். நான் போய் பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரி, நான் எங்கேயும் போகல. அதிசயம்தான், உன்னால எப்படி சுவர்ல நடக்க முடியுது? ஓ, அதுவா? இது எங்களோட தனிப்பட்ட திறமை. இது மாதிரி வேற ஏதாவது அதிசயங்கள் இருக்கா? அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு நாளைக்கு கட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி நண்பா. அது அந்த திருட்டு பூனை தானே? ஐயோ, அந்த பூனையை நண்பனை பிடிச்சிருச்சா? நீ அந்த பல்லிய பிடிச்சிட்டியா? ஏய், அதெல்லாம் இல்ல, நான் அப்புறம் அதை பார்க்கவே இல்ல. என்னால இத நம்ப முடியல, நாம போய் பார்க்கலாம். நண்பா நண்பா நண்பா, நீ எங்க இருக்க? ஐயோ, இது என் நண்பனோட வால் தானே. ஐயோ, அவனை பூனை பிடிச்சிடுச்சு, என்னால என் நண்பனை காப்பாத்த முடியல. நண்பா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன, நீ இங்கதான் இருக்கியா? நிம்மதியா இருக்க. நண்பா, நீ சொன்னது போலதான் நடந்தது. அந்த பூனை கிட்ட இருந்து என் வாலை உடைச்சுக்கிட்டு தான் நான் உயிர் பழிச்சேன். ஐயோ, வாலை உடைச்சா? அது எப்படி? ஆமா, நீ எதுக்கு வெளியில போன? என்ன மன்னிச்சிடு, நான் ஒரு பூச்சிய குடிக்க தான் வெளியில வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில தான் நாங்க எங்க வாலை உடைச்சுக்கிட்டு உயிர் தப்புவோம். வாலை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது தானாவே வளர்ந்துரும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயே என் கூடையே இருந்துரு. சரி நண்பா, உன் விருப்பம் போலவே. Ha 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 ha
ஜூஸும் மியாவ் 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 மியாவ்.